பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். கொரோனா காரணமாக தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் 9ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் +1 வகுப்புகளில் சேர்க்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. +2 தேர்வும் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் கல்லூரி மாணவர் சேர்க்கை தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் பொன்முடி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, 11ஆம் வகுப்பைப் போலவே பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும் 9ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என கூறினார். மேலும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் அரியர் வைத்துள்ள மாணவர்கள் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக அரியர் தேர்வுகளை எழுதலாம் என்றும், அதன் பிறகும் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் ₹750 ஒரு பாடத்திற்கு ₹65 கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். 11ஆம் வகுப்பிற்கு எப்படி மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்களோ அதே அடிப்படையில் பாலிடெக்னிக் மாணவர்களும் சேர்க்கப்படுவார்கள். 9ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். குறிப்பாக 51 அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அந்த அடிப்படையில் அவர்களும் சேர்க்கப்படுவார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் விருப்ப பாடங்களாக 8 பாடங்கள் இருந்து வந்த நிலையில் இந்த கல்வி ஆண்டு முதல் 9ஆவது பாடமாக தமிழும் சேர்க்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். 3 பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற நியமன முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க IAS அதிகாரி தலைமையில் குழு அமைக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஒரு IAS அதிகாரியினுடைய தலைமையிலே இந்த 3 பல்கலைக்கழகங்களிலேயும் விசாரிப்பதற்கான நடவடிக்கைகள் குழு தவறுகளை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்யும் என்ற உறுதியையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் குறித்து முடிவெடுத்த பிறகு கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் சேர்க்கை தொடங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மின்சார வாகன விற்பனையை ஊக்குவிக்கும் வகையில் அவற்றுக்கான மானியத்தை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. காற்று மாசுபாடு மற்றும் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டுக்கு மாற்றாக மின்சார வாகனங்களின் விற்பனையை ஊக்குவிப்பதற்கு மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அதன்படி FAME II என்ற திட்டத்தின் கீழ் புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் மின்சார இருசக்கர வாகனங்களின் பேட்டரியில் ஒவ்வொரு கிலோவாட் திறனுக்கும் ₹10,000 மானியம் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அது 50% அதிகரிக்கப்பட்டு 15,000 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் மின்சார வாகனங்களுக்கு மானியம் வழங்குவதற்காக ₹8,800 ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், மின்சார வாகனங்களுக்கான சார்ஜ் ஏற்றம் கட்டமைப்பை நிறுவுவதற்காக ₹1,200 ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 10 லட்சம் மின்சார இருசக்கர வாகனங்களையும், 5 லட்சம் மின்சார 3 சக்கர வாகனங்களையும், 55,000 மின்சார கார்களையும் மற்றும் 7,000 மின்சார பேருந்துகளையும் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து ஏத்தர் உள்ளிட்ட நிறுவனங்கள் அதன் வாகன விலையை ₹15,500 வரை குறைப்பதாகவும் அறிவித்துள்ளன.